என்னுடைய எட்டாவது படம் காதர்பாஷா என்ற முத்துராமலிங்கம். நான் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு உறவுகளை பற்றி சொல்லுவேன். விருமனாக இருக்கட்டும், எல்லா படமே குட்டிப்புள்ளிலேருந்து விருமன் வரைய. ஸோ காதர்பாஷா என்ற முத்துராமலிங்கம் உறவுகளும் இருக்கும். அதுக்குள்ளே காமனாக நன்றி உணர்வுங்கிறது எவ்வளோ முக்கியமானது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்படிங்கிறத இது பண்ணியிருப்பேன். ஏன்னா நன்றிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா மனிதர்கள் அவர்களுக்குள்ளே எந்த பாகுபாடும் இருக்காது, எந்த விதமான வேறுபாடும் இருக்காது. ஏன்னா யாரோ யாருக்கோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உதவி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த உதவியை ஒவ்வொரு மனிதர்களும் மறக்காமல் இருந்தால் எல்லாருமே உறவுகளாக வாழ்வாங்க. ஸோ அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணது தான் காதர்பாஷா என்ற முத்துராமலிங்கம். படத்தில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவள் ஹீரோவாக இருக்கட்டும், பிரபு சார் கேரக்டராக இருக்கட்டும், பாக்யரா சார் கேரக்டராக இருக்கட்டும், தமிழ்ச்செல்விங்கிறது ஹீரோயினி கேரக்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறவுகளுமே, அதாவது நரேன் சார் டீமு அவர் டீமாக இருக்கட்டும், அப்புறம் வேங்கையா வேட்டையா அப்படின்னு மதுசூதனன் டீமு, அதுக்கப்புறம் அவினாசன் டீமு, இப்படி ஒவ்வொருவருமே அவங்களும் ஒரு உறவுக்குள்ளே ஒரு நன்றி உணர்வோட அவங்களுக்குள்ள, அதாவது நன்றி உணர்வுங்கிறது யார்கிட்ட இருந்து எப்படி வருது அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போ தப்பானவங்களாக இருந்தால் அவங்களுக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், பட்டு அது சரியாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் காதர்பாஷா என்ற முத்துராமலிங்கம். அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக ராமநாதபுரம், மறுபடியும் கொம்பனுக்கு அப்புறம் ராமநாதபுரம் களம் தொட்டிருக்கேன். லொக்கேஷனாக கோயில்பட்டி தான் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன். ராமநாதபுரம் கலைக்களம் கதைக்களம் ராமநாதபுரம் தான். ஸோ அங்கே உள்ள இரு உறவுகளை பற்றி படம் சொல்லியிருக்குது. படத்தை சொல்லியிருக்கிறேன். அதில் எந்த விதமான யாரும் மனசும் புண்படும்படியாக அதில் இருக்காது, இல்லை, அதை நான் பண்ண மாட்டேன் எப்போயுமே. ஏன்னா எங்கள் அப்பா சொன்னது, நம்ம அடுத்தவங்களுக்கு நன்மை பண்ணுறோமோ இல்லையோ தீமை மட்டும் பண்ணிடக்கூடாதா, எந்த பிரச்சனையும் பண்ணிடக்கூடாதா அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எப்போயுமே லைஃப்பில் நம்ம ஒரு முன்மாதிரி அவசியமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் படம் எப்பயும் போல் மண் வாசனையோட மரபு மாறாமல் உறவுகளை பற்றியும் நன்றி உணர்வுங்கிற விஷயத்த மேன்மைப்படுத்தி பேசியிருக்குது. நல்லா வந்திருக்குது. எப்போயுமே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணி கொண்டுட்டு போகணும். ஏன்னா சிட்டி படங்கள் நிறையா வருது, சில நல்ல விஷயங்கள் கிராமத்துலேயும் இருக்குது. மேஜராக ஒரு உறவுகளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் கிராமத்து படங்களை தான் சொல்ல முடியும். அதனால தான் அந்த களத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறுபாடாக, அதாவது சிட்டிக்குள்ளே படம்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு சீக்கிரம் வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது வேரியேஷனாக இருக்கும். காதர்பாஷா என்ற முத்துராமலிங்கம் மறுபடியும் உறவுகளை பற்றி ஒரு உணர்வை பற்றி சொல்கிற படமாக இருக்கும். இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியாவான உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் ஃபுல் சப்போர்ட் பண்ணணுங்கிறத கேட்டுக்கிறேன். ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நடித்த நடிகர் அத்தனை பேருக்குமே, விஜய் முருகன் அவர் கூட ரொம்ப நாள் அவர் லுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய லுக்கு அவர் ரொம்ப நடிக்க வைக்க நான் ரொம்ப ஆசை. ஸோ அவர் மதண்ணே அவினாசார் கேஜிஎஃப்பில் பார்த்துட்டு நேட்டிவிட்டியாக அவரை கொண்டு வேட்டி சட்டை கட்டி விடணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஆசை. ஸோ இப்படி எல்லாருமே, நரேன் அண்ணே, பிரபு சார் கேரக்டர் ரொம்ப ஒரு இதாக இருக்கும். அதாவது என்னென்னா ரொம்ப எமோஷ்னல் அந்த கேரக்டர் இருக்கும். நம்ம ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் ஒரு கேரக்டரை எழுதும்போது அந்த எமோஷ்னல் கொண்டு போய் கரெக்டாக ஆடியன்ஸுக்கிட்ட சேரணும்னா அவங்களுக்கு பிடிச்ச முகமாக இருக்கணும். அவங்க பேசும்போது அது ஈஸியாக போய் மக்கள்கிட்ட சேருங்கிறது எப்பயுமே நடந்திருக்குது. அதேமாரி அந்த படத்தில் காதர்பாஷா என்ற முத்துராமலிங்கமா அவர் ஒரு காதர்பாஷா என்ற முத்துராமலிங்கமா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. விஜி மேம் மதியான கூட்டம் பார்த்துட்டு விஜய் மேம் மேலே அவங்க பயங்கர, இவங்களை வச்சு ஒரு படம் கண்டிப்பாக நம்ம படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணி சூப்பராக பண்ணிடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த படத்தை இந்த இது இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் மீறி இவ்வளவு ஆர்டிஸ்ட்டு பட்டாலும், இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, இதுக்கெல்லாம் ஃபுல் சப்போர்ட் ப்ரொடியூசர் விஜய் சாரும் சக்தி சாரும் தான். ஏன்னா ஒரு நம்ம நினச்சதை அன்னைக்கு அவ்வளோ செட்டப் இருக்கும். ஃபுல் ஆர்டிஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கேரவன் 10 கேரவன் மினிமம் இருக்கும். ஏன்னா எல்லாருமே முக்கியமானவங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஃபுல் செட்டப்பில் எந்த விதமான குறைகளும் இல்லாமல் ஒரு நம்ம இப்போ ஷூட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு மைண்டில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எக்கனாமிக்கலாக அங்கே அது வரல, இங்கே இது வரல, இது பண்ணலை, அது பண்ணலை அப்படின்னு அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக பண்ணலாம். அந்த ஒரு என்ன ஷூட்டிங் பண்ண எனக்கு ஈஸியாக பண்ணி கொடுத்தது அவங்களுடைய இதுதான், சப்போர்ட்டு தான். ஸோ அவங்க இல்லாமல் இதை கண்டினியூவாக நான் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு இவ்வளோ பெரிய இதை வச்சுக்கிட்டு வேகமாக முடிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சக்தி சார், விஜய் சார், உங்கள் ரெண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஆண்டவன் முன்னியத்தில் ஒவ்வொரு படமும் நல்ல நல்ல ப்ரொடியூசராக தான் கிடச்சிருக்காங்க. எல்லா ப்ரொடியூசருமே அந்த அளவுக்கு தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் விருமனாக இருக்கட்டும், எல்லா படமே, குட்டிப்புலியாக இருக்கட்டும், கொடிவரனாக இருக்கட்டும், தேவராட்டமாக இருக்கட்டும், எல்லா ப்ரொடியூசருமே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு, நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியாகவே ஒவ்வொரு ப்ரொடியூசரும் அமையணும் இறைவனில். ஸோ படம் நல்லா வந்திருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு பத்திரிகையாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறோம், அந்த விஷயம் நல்ல விஷயம் நான் நம்புகிறேன். அதனால் தயவுசெய்து உங்களுடைய சப்போர்ட் தேவை. யாராச்சும் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.